ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 22க்கான வெயிட் லாஸ் தான் பார்க்க போகிறோம். எப்போதுமே இல்லாத மாதிரி ஷார்ட்டாக பார்க்காம இன்றைக்கி கொஞ்சம் ப்ரீஃபாக தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்பவும் ப்ரீஃபாகவும் கிடையாது. நான் வெத்தலை சாறு அப்படி குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து உங்கள்கிட்ட சொல்வேன் எம்டி ஸ்டமக்கில். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 பல் பூண்டு, ஒரு 6 மிளகு, 3 வெத்தலை நான் வந்து சேர்த்துக்கிறேன். வெத்தலை பெருசாக இருந்தாலும் 3 சேர்த்துக்கிறேன், இல்லை நீங்கள் 5 கூட வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து பிச்சு போட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட போகிறோம். இதை அப்படியே வந்து அரைச்சதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி ஒரு கிளாஸில் வந்து வடிகட்டிக்கலாம். வெத்தலை வந்து அப்படியே வந்து முழுங்க முடியாது, ஸோ அதனால் வந்து நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். நீங்கள் வந்து இல்லை வெத்தலையில் வந்து பூண்டு வித்து வந்து மிளகு வச்சு நீங்கள் வாயில் வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு 15 days மாதிரி நான் வந்து எடுத்துக்கணும். ஸோ அதனால் வந்து 15 days மாதிரி நான் வந்து எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை சாறுமே ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி கூழ் தான் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். இது எப்படி செய்யுதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து முதல் நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா கூழ் வந்து செஞ்சு வச்சுட்டேன். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வித்து வந்து தயிர் மட்டுமே சேர்த்துக்கிட்டு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்து நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவரில் போட்டு நல்லா வந்து டைட்டாக நல்லா மூடிட்டு வித்து வந்து நான் வந்து எடுத்துகிட்டு போய்க்கிறேன். வாட்டர் பாட்டில், 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸும் 1 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸுமே போட்டு நான் வந்து எடுத்துகிட்டு போய்க்கிறேன். ஏன்னா இப்போ வெயிலும் அதிகமாக இருக்குது, ஸோ வெயிட் லாஸ்க்குமே வந்து நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும், உடம்பையும் வந்து நல்லாவே வந்து குளிர்ச்சியாகவும் வச்சுக்கும். இப்போ டின்னரையுமே வந்து நம்ம பேக் பண்ணுற வேண்டியதான். உள்ளார வந்து பார்த்திங்கன்னா நல்லா கவர் போட்டு மூடி வச்சுட்டேன். அது வந்து தண்ணியுமே வந்து எடுத்து வச்சு, ஸ்பூனையுமே எடுத்து வச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எனக்கு இவ்வளோ தான். நோனி பழம் ஜூஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாட்டில் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ வீடியோ எடுக்கவும் மறந்துட்டேன், ஸோ அதனால் வந்து இப்படி காமிச்சிக்கிறேன். ஜூஸுமே வந்து குடிச்சிட்டு ஒரு 11:30 மாதிரி வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 எள்ளு கேக்கு வித்து வந்து பார்த்திங்கன்னா 5 டேட்ஸு பாதாம் திராட்சை ஒரு 5 எடுத்துக்கிட்டேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்சலுமே வந்துச்சு. நான் ஒரு சுடிதார் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது வந்து ரொம்ப பிக் சைஸில் இருந்துச்சு. நான் வந்து ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி ஓரளவுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. ரயன் காத்தில் தான் வந்து எடுத்திருந்தேன். இது வந்து மழைக்காலம், குளிர்காலம் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலம் எல்லாத்துக்குமே நல்லா சூட்டபுளாக அமையும். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மதியான லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் ரைஸு வித் சாம்பார். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சோயாபீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பொரியல், இது வந்து அவரக்காய் பொரியலுமே வந்து எடுத்திருந்தேன். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சாப்பிட்டோடனே வந்து கொய்யாப்பழம் சாப்பிடணும் போல வச்சுனாலும் ஒரே ஒரு கொய்யாப்பழம் மட்டும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் வந்து வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி டீடாக்ஸ் ட்ரிங்க்குமே வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபித்தூள் சேர்த்துட்டு 1/2 லெமன் வந்து புழிஞ்சிக்கிட்டேன். புழிஞ்சிக்கிட்டு வித் ஹாட் வாட்டருமே போட்டு நான் வந்து பிளாக் காஃபியுமே வந்து எடுத்துக்கிட்டேன். எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸையுமே வந்து கண்டினியூ பண்ணேன். இன்றைக்கி வந்து ஒரு 4000 ஸ்டெப்ஸ் மேலே தான் வந்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சு. இதையுமே முடிச்சுட்டு தி எக்ஸசைஸுமே வந்து நான் எனக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அம்மா வந்து சோளம் வச்சுருந்தாங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா லெமனு வித்து வந்து சால்ட்டு பெப்பரோட சேர்த்து அம்மா வந்து இந்தமாதிரி செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ரொம்பவும் வந்து டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்தமாதிரி சாப்பிட்றீங்கன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. மழைக்காலம் இல்லாமல் எல்லா டைமும் இந்தமாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் வந்து டேஸ்டியாக இருக்கும். டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இட்லி சாம்பாரோட முடிச்சுக்கிட்டேன். இன்றைக்கி டயட் ஷாட்டுமே இவ்வளோ தான். நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.